தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, சென்னை பல்லாவரத்தில் உள்ள எஸ்டி கொரியர் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், எந்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனையை அமலாக்கத்துறையினர் மேற்கொண்டு வருகிறார்கள்? விவரங்கள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அமலாக்கத்துறை 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் திடீர் சோதனை நடத்தி வருகிறார்கள். இதுல பல்லாவரம் பகுதியில பிரபல குரியர் நிறுவனமான எஸ்டி கொரியர் இந்த நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் இருக்கிறது. அந்த தலைமை அலுவலகத்தில் தான் தற்பொழுது அமலாக்கத்துறையினர் வந்து சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். 3 வாகனங்களில் அமலாக்கத்துறையினர் மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்புடன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த குரியர் நிறுவனத்துல தற்பொழுது ஊழியர்களை வந்து வெளியேற்றி முக்கியமான நிர்வாகிகள் மட்டும் உள்ளே இருப்பதாகவும் தற்பொழுது குரியர் நிறுவனத்துல சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த குரியர் நிறுவனம் ராமநாதபுரம் தற்போது எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ்கனி மற்றவருடைய குடும்பத்தினருக்கு சொந்தமான நிறுவனம் எஸ்டி கொரியர். ராமநாதபுரத்திலும் தலைமையிடமாக கொண்டு இந்த கொரியர் நிறுவனம் செயல்படுகிறது. தற்பொழுது சென்னை பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய இந்த தலைமை அலுவலகத்தில் தான் இந்த சோதனை நடந்து வருகிறது. இந்த கொரியர் நிறுவனத்தை ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனியினுடைய மூத்த சகோதரர் அன்சாரி தான் அதனுடைய தலைமை இயக்குநராக இருக்கிறார். அதே போல இதில் வந்து ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனியும் நிர்வாக இயக்குநராக இருக்கிறார். அவருடைய மற்றொரு சகோதரர் சிராஜித் வந்து இணை இயக்குநராக இந்த நிறுவனத்துடைய இணை இயக்குநராக இருக்கிறார். இந்த நிறுவனம் தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல இதனுடைய கிளை அலுவலகங்கள் இருக்கிறது. இந்த நிறுவனம் மூலமாக ஏற்கனவே வந்து வரி ஏய்ப்பு செய்ததாக ஒரு முறை வருமான வரித்துறை இந்த சோதனை நடத்தியது. இந்த நிலையில இன்று அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்துகிறார்கள். அமலாக்கத்துறை 2 குற்றச்சாட்டுகள் தான், ஒன்று அந்நிய செலவாணி முதலீடு, வெளிநாட்டுல வந்து பணப்பரிவர்த்தனை அல்லது முதலீடு செய்வது, அல்லது இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம், இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருவாயை மறைத்து சட்டவிரோதமாக அந்த வருமானத்தை வந்து மறைப்பது போன்ற இந்த 2 குற்றச்சாட்டுகள் தான் சோதனை நடத்துவார்கள். இதன் அடிப்படையில இந்த இது தொடர்பாக வந்து புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் அது கிடைத்த ஆவணங்கள் அது அமலாக்கத்துறைக்கு அனுப்பி அதன் அடிப்படையில் இந்த சோதனை நடப்பதாக தெரிகிறது. அதே வேளையில தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலும் நெருங்கி வரக்கூடிய நிலையில நவாஸ்கனி மீண்டும் வந்து ராமநாதபுரம் தொகுதியிலே வந்து ஒரு ஏனிச்சின்னத்திலே வந்து ஒரு போட்டியிடுகிறார். இந்த நிலையில வந்து அந்த அவர்கள் தொடர்புடைய இந்த நிறுவனத்தில் நடக்கக்கூடிய சோதனை என்பது அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது தலைமை அலுவலகத்தில் இந்த சோதனை நடப்பதாக சொல்கிறார்கள். அதே போல அவர்கள் தொடர்புடைய ஒரு சில நிர்வாகிகளுடைய வீடுகளிலும் பம்மல் பகுதியில ஒரு வீடிலும் இந்த சோதனை நடக்கிறது. அது மட்டுமல்லாமல் சில தொழில் நிறுவனங்கள் இந்த சோதனை நடக்கிறது. தியாகராய நகர்ல ஒரு நிறுவனத்தை தனியார் நிறுவனத்திலும், அதே போல சாந்தோம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்திலும், தேனாம்பேட்டை கோடம்பாக்கம் போன்ற அந்த பகுதிகளிலும் வந்து இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனை நடைபெறுகிறது. இந்த குரியர் நிறுவனத்திற்கும் மற்ற இந்த நிறுவனங்களுக்கும் வந்து ஏதாவது வர்த்தக தொடர்பு இருக்கிறதா என்ன என்ற விவரங்கள் எல்லாமே அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமான இந்த சோதனை தொடர்பாக வெளியிடக்கூடிய இந்த அறிக்கையில் தான் வந்து தெரிய வரும். இந்த நடைபெறக்கூடிய இந்த சோதனையில எஸ்டி குருவர் மிக முக்கியமான ஒரு எஸ்டி குரியர் வந்து முக்கியமான நிறுவனம். அது மட்டுமல்லாமல் அரசியல்வாதியினுடைய ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அவர் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் என்பதனால அரசியல் வட்டாரத்திலும் வந்து இந்த தேர்தல் நேரத்தில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. சரவணன், இந்த சோதனையானது இன்னும் எவ்வளவு நேரம் நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது? வழக்கமாக அமலாக்கத்துறையினுடைய சோதனை என்பது அந்த நிறுவனங்கள், முக்கியமான நிறுவனங்கள் இதனுடைய கிளைகள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதனால அதுல நிறைய தொடர்பான ஆவணங்கள் இருக்கும். எனவே இந்த ஆவணங்களை எல்லாம் அவர்கள் வந்து கைப்பற்றி சோதனை என்பது நடத்துவதற்கு 1 அல்லது 2 நாட்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு 2 நாட்கள் ஆகும். ஏன்னா முக்கியமான நிறுவனங்கள், நிறைய கிளைகள் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் நிறைய ஆவணங்கள் இருப்பதனால அவற்றை வந்து ஆய்வு செய்ய வேண்டும். அதுல இருக்கக்கூடிய வருவாய் என்ன என்பது குறித்தெல்லாம் கணக்கிட வேண்டும் என்பதனால சோதனை மற்றும் அதற்கு அதே போல வங்கி அதிகாரிகளை வரவழைத்து வந்து அந்த ஆவணங்களை வந்து ஆய்வு மேற்கொள்வது போன்ற பணிகளை எல்லாம் மேற்கொள்வார்கள். குறைந்தபட்சம் 2 நாட்கள் வந்து இந்த சோதனை நடப்பதற்கான வந்து வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்களுடைய மற்ற நிறுவனங்கள், அதாவது ராமநாதபுரத்துல இந்த நிர்வாகிகளுடைய வீடு அலுவலகங்கள் நடக்கிறது, ஆனால் இங்கெல்லாம் வந்து இன்னும் செல்லவில்லை. அதாவது அமலாக்கத்துறை அங்கே சோதனை நடத்தவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ராமநாதபுரம் குருவாடியில் தான் இவர்களுடைய சொந்த ஊர், எஸ்டி கொரியர் உரிமையாளர்களுடைய சொந்த ஊர். அதே போல ராமநாதபுரத்திலும் வந்து இந்த எஸ்டி கொரியர் நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகம் அங்கு ஒன்று இருக்கிறது, நிர்வாகியுடைய வீடுகள் இருக்கிறது, ஆனால் அங்கு இதுவரை வந்து அதிகாரிகள் வந்து செல்லவில்லை. இந்த தலைமை அலுவலகத்துல இதற்கான இந்த சோதனை வந்து நடத்தப்படுகிறது. இதுல வேற எதுவும் ஆவணங்கள் கிடைத்தால், இந்த பண பரிவர்த்தனை தொடர்பாகவோ வேற எதுவும் அதற்கான முகாந்திரம் இருக்கக்கூடிய, இந்த குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இருக்கக்கூடிய ஆவணங்கள் கிடைத்தால், அந்த ஆவணங்களில் கிடைக்கக்கூடிய தகவல்கள், அதில் இருக்கக்கூடிய முகவரிகளை சென்றடைந்து அங்கும் வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை வந்து நடத்தும். எனவே இந்த சோதனை குறைந்தபட்சம் 2 நாட்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதே போல ஒரு 10-க்கும் மேற்பட்ட இடங்களுக்கு அமலாக்கத்துறையினர் வந்து தற்பொழுது வரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கு வந்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும், சோதனை முடிவில் தான் அதிகாரப்பூர்வமான
ஒரு அறிக்கை வந்து அவர்கள் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது ராமநாதபுரத்துடைய எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ் கனி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியில் வந்து அவர் ஏற்கனவே போட்டிட்டார். இந்த முறையும் வந்து திமுக கூட்டணியில வந்து அந்த கட்சிக்கு தான் அந்த ராமநாதபுரம் தொகுதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எனவே அவர் தான் மீண்டும் வந்து வேட்பாளராகவும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை. அவர் தொடர்புடைய இந்த நிறுவனங்கள்ல இந்த சோதனை வந்து நடக்கிறது. அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள்ல அவர் வீட்டுக்கோ அல்லது அவருடைய தொடர்புடைய மற்ற நிறுவனங்களுக்கோ மற்ற இடங்களுக்கோ நிர்வாகிகளுடைய வீடுகளுக்கோ வந்து சோதனை செல்கிறார்களா என்பதை எல்லாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். தற்பொழுது எஸ்டி குரியரினுடைய தலைமை அலுவலகத்துல சோதனை என்பது ஒரு 3 வாகனங்களில் வந்த சுமார் 6 அமலாக்கத்துறை அதிகாரிகள், அதே போல துப்பாக்கி ஏந்திய மத்திய ரிசர்வ் படை வீரர்கள் அவர்களுடைய பாதுகாப்புடன் இந்த சோதனையை வந்து மேற்கொள்கிறார்கள். அமலாக்கத்துறை வந்து தமிழகத்துல சோதனை நடக்கும் பொழுது 2 விதமாக அவர்கள் வந்து இந்த சோதனையை கையாளுகிறார்கள். சில நேரங்கள்ல இங்க தமிழக காவல்துறையினுடைய ஆயுதப்படை பட்டாலியன் போலீசாரை அவர்கள் வந்து பாதுகாப்புக்காக முன்கூட்டியே தகவல் தெரிவித்து இங்க வந்து சோதனை நடத்த வேண்டியிருப்பதனால் பாதுகாப்புக்கு வேண்டும் என்று இங்க இருக்க தமிழக காவல்துறையினர் வாங்கி செல்வார்கள். அவ்வாறு சோதனை நடக்கும் பொழுது பெரும்பாலும் வந்து வணிக நிறுவனங்கள் தொடர்புடைய சோதனையின் பொழுது அவ்வாறு தமிழக காவல்துறை வாங்கி செல்கிறார்கள். ஆனால் இவர்கள் முக்கியமான அரசியல் தொடர்புடைய சோதனையாக இருந்தால் மத்திய ரிசர்வ் படையினுடைய பாதுகாப்போடு அந்த சோதனையை வந்து மேற்கொள்கிறார்கள். இன்று நடக்கக்கூடிய சோதனை என்பது மத்திய ரிசர்வ் படை பாதுகாப்புடன் தான் இந்த சோதனையை வந்து அவர்கள் இன்று நடத்துகிறார்கள். ஒரு சுமார் 15 வாகனங்கள்ல தலைமை அலுவலகத்திலிருந்து அமலாக்கத்துறையுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து சென்றிருக்கிறார்கள். இதற்காக கூடுதல் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வந்து டெல்லியில் இருந்து இந்த சோதனைக்காக வரவழைக்கப்பட்டதாகவும் வந்து கூறப்படுகிறது. இந்த எஸ்டி குரியர் நிறுவனத்தில் மட்டுமே 6 அதிகாரிகள் மற்றும் மத்திய ரிசர்வ் படை போலீசாரோட உதவியுடன் தற்பொழுது சோதனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், அதாவது அலுவலக நேரம் வரும் வரை அவர்கள் இந்த ஊழியர்கள்லாம் வந்து திறக்கும் வரை வந்து காத்துக் கொண்டிருந்து அதற்கு பிறகுதான் இந்த சோதனை செய்வதாகவும், சில முக்கிய நிர்வாகிகளை தவிர்த்து மற்ற ஊழியர்கள் எல்லாம் வந்து வெளியே அனுப்பப்பட்டிருப்பதாகவும், அதே வேளையில முக்கியமாக இந்த கொரியர் பார்சல்களை எல்லாமே வந்து அனுப்ப வேண்டிய பணிகள் இருப்பதனால அவர்களை இன்று அனுப்பக்கூடிய அந்த பொறியியல் பார்சலுக்கு மட்டுமே தணிக்கை செய்து அதற்கு அமலாக்கத்துறையினர் சென்று என்னென்ன செல்கிறது என்பதெல்லாம் தணிக்கை செய்து அவற்றையும் வந்து அந்த வேலையும் தடைபடாமல் இந்த சோதனை வந்து நடப்பதாகவும் வந்து அமலாக்கத்துறை தரப்புல வந்து கூறப்படுகிறது. தொடர்ந்து இந்த சோதனை வந்து இன்று முழுவதும் இந்த நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.